தமிழக அரசானது 40 நாட்களுக்கு மேலாக இந்த 144 தடை உத்தரவு பிறப்பித்து இதுவரையிலும் மக்களுடைய அதாவது வாழ்க்கை முறைகளில் அது குறிப்பாக குடும்பத்துக்கான பெண்களுக்கு ஒரு மதுக்கடையை வந்து மூடுனதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் அமைஞ்சிருந்தது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அவர்களுடைய எஞ்சிய வருவாய் மீதி இருக்கிற சில இதெல்லாம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறத இருக்கிற வச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டே பொருட்கள் வாங்குறது கஷ்டப்படுறாங்க. இந்த சமயத்தில் அரசாங்கம் பார்த்து இன்னொரு 1000 or 2000 வந்து அவங்களுக்கு சலுகைகளில் வந்து இந்த பண உதவி செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை ஒரு பாதுகாப்பதற்கு வேண்டிய செயல்களை செய்தால் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக இன்னும் ஒரு 10 நாட்கள் மட்டுமே இன்னும் 144 தடை இருக்கிற சமயத்தில் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய எஞ்சிய பணமும் இதில் இன்றைக்கி டாஸ்மாக் கடை திறந்ததுனால அது மீதி இருக்கிறது மூடாதம் முடியத்தான் போகுது. அப்படி பார்க்க போனால் நிறைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து அவர்களுடைய தாலி கூட அறுக்கப்படக்கூடிய சூழல்களில் தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நாம் வந்து டாஸ்மாக் கடை வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வந்து அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து பாதிப்பு தான் தருதுன்னு சொல்கிறோம். நிறைய குற்றங்களும் இன்றைக்கி வந்து குறைஞ்சிருக்கு, விபத்துகள் குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த டாஸ்மாக் மூடுனதுனால தான். அதனால் நான் மீண்டும் ஒரு முறை இந்த நாளில் நம்ம டாஸ்மாக் கடையை வந்து தமிழக அரசு வந்து மூடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முழுவதுமாக நம்ம வலியுறுத்துகிறோம். அதான் இந்த